రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్ భగవతో సిదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే సభాయై నమః. குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்தமாலையினுடைய உபன்யாசத்தை அடியேன் மீண்டும் தொடர்கின்றேன். ஏற்கனவே 12 ஸ்லோகம் ஆயிருக்கு, இது 13வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமஹமிதி சேதோ మాస్మగా కాతరత్వం సరసిజ దృషి దేవే తావకీ భక్తిరేకా నరక విధి నిషన్న తారయిష్యత్యవశ్యం. భవజలది మగాధం దుస్తరం నిస్తరేయం కథమహమితి చేతో మాస్మగా కాతరత్వం సరసిజ దృషి దేవే తావకీ భక్తిరేకా నరక విధి నిషన్న తారయిష్యత్యవశ్యం. ఇది 13వ శ్లోకం. ఇదికు మున్నడి ఆళ్వార్ అవరుడియ మనసునుడియ నిలయై తెరివిత్తార్. ఆళ్వారుడియ మనదానదు కర్మాకలై కండు భయందు నడుంగియదు. நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சதைரபி அப்படின்ற மகாபாரத பிரமாணங்கள்லாம் வைத்து பார்த்தால், பிராரப்த கர்மாக்கள் பலனை கொடுக்காமல் ஒருபொழுதும் விலகவே விலகாது அப்படின்லாம் தோன்றது. பண்ணின பாபங்களோ பலனை கொடுக்க தயாரா இருக்கு. அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுறது. பாப பலனா இருக்கக்கூடிய இந்த நரகங்கள்லாம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஆகையினால நாங்கள்லாம் இந்த பயத்திலிருந்து விடும்படியாக, பயம் நீங்கும்படியாக என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து ஆழ்வாருடைய மனசானது கேள்வி கேட்டது. அதற்கு பதில் சொன்னார் ஆழ்வார், பயப்பட வேண்டாம். ஜாயஸ்வ நாராயணம் 11வது ஸ்லோகத்தில் தெரிவித்தார். ஜாயஸ்வ நாராயணம், நாராயணனை தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் ஜாயஸ்வ நாராயணம். மாபி பயம் கொள்ள வேண்டாம், மந்த மனோ விசிந்திய பகுதா. இப்படியெல்லாம் ஸ்லோகம் சொல்லி எம்பெருமானை தியானம் செய்தால் எந்த விதமான பயமும் இருக்காது அப்படின்னு தெரிவித்தார் 11வது ஸ்லோகத்துல. நாராயணனை ஏன் தியானம் பண்ணணும்னு மறுபடியும் கேட்டது அடுத்த ஸ்லோகத்துல மனசு. பிரம்மருத்ராதிகளை தியானம் பண்ணால் அவர்கள் நம்மை ரட்சிக்க மாட்டார்களா? ஏனா எம்பெருமான் சீமன் நாராயணனையே தியானம் பண்ணணும் அப்படின்னு மனசு கேட்ட கேள்விக்கு 12வது ஸ்லோகத்துல பதில் சொன்னார். நம்மை போல சம்சார சாகரத்துல மூழ்கி திளைப்பவர்களுக்கு பிரம்மருத்ராதிகள் ஒருபொழுதும் சரண்யனாக ஆக மாட்டார்கள். ஏன்னா பாஷ்யகாரரே
பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம்னு சொல்லியிருக்கார் சீபாஷ்ய கிரந்தங்கள்ல. சத்ருமுக பிரம்மா தொடங்கி புல்லு வரைக்கும் பார்த்தால் எல்லாருமே ஜீவகோட்டிகள்னு சொல்லியிருக்கா. பிரம்மருத்ராதிகளும் அவர்கள் செய்த கர்மாக்களின் பலனாகத்தான் இந்த பிறவியை பெற்றவர்கள். நாச்சியார் சொன்னா போல நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்றபடி மோக்ஷார்த்தியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது மோக்ஷத்தை விரும்புபவர்கள், மோக்ஷத்திற்காக சரணாகதி செய்து கொள்பவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்றவர்களுடைய பக்கலிலே செல்ல மாட்டார்கள் அப்படின்னு 12வது ஸ்லோகத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். இப்போ 13வது ஸ்லோகம் மறுபடியும் மனசு ஆழ்வாருடைய மனசானது ஒரு கேள்வி கேட்கறது, அதுக்கு அழகா பதில் சொல்றார். லோகத்துல பயம் சகஜமான விஷயம், எல்லாருக்கும் பயம் இருக்கு. பயத்தை போக்கடிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றார் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை அவதாரிக்கையில் வைக்கிறா வியாக்கியான கருத்தாக்கள். ஒரு புலி இருக்கு லோகத்துல, ஒரு வழிப்போக்கன் புலியினிடத்திலே மாட்டிக்கொள்கிறான். அது மாதிரி அவன் மாட்டின்றதுனால அவனுக்கு அதிகமான பயம் உண்டாருது. யாராவது ஒருத்தர் காப்பாத்த வருவாளான்னு ஏங்குறான். அப்படி இவனை காப்பாத்துறதுக்கு லோகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்தவன், பலம் வாய்ந்தவன், ஸ்திரம் பெற்றவன், சாமர்த்தியம் உடையவன், ஒரு சிறந்த மகாபுருஷன், இப்படிப்பட்டவன்லாம் யாரோ ஒருத்தன் இந்த மாதிரியான விசேஷங்களோடு கூடியவன் காப்பாற்றணும்னு வரான். அவனுக்கு அருகிலே வந்து நின்று கொண்டு எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறான். அப்படிப்பட்டவன் பக்கத்திலே இருந்தாலும் கூட புலியினிடத்திலே அகப்பட்டவனுக்கு பயம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா பக்கத்திலே யார் இருந்தாலும் கூட, எம்பெருமானே பக்கத்தில் இருந்தால் கூட எம்பெருமான் தன்னை ரட்சிப்பானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் புலிக்கு பக்கத்தில் இருந்தா கூட. திட விசுவாசம் வருமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் அந்த இடத்துல. ஏன்னா நான் எப்படி தப்பி பிழைப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும், வேற எண்ணம் எதுவுமே இருக்காது. அந்த சரி மற்ற எண்ணங்கள் வந்து போனாலும் கூட இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நம் பக்கத்திலே இருந்து சர்வதா நம்மளை ரட்சித்தாலும் கூட நமக்கு என்ன பயம் இருக்கும், சம்சார சாகரத்தை எப்படி தாண்டுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது லோகத்துல சகஜம்தானே. ஏன்னா இந்த கோரமான கலியிலிருந்து நம்மளை விடுபட வைப்பவன் யார் அப்படின்னு இன்றளவும் நாம தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடின் இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த ஒரு மகான் எம்பெருமான். அவன் கிடைச்சிட்டான்றதுனால பயம் போகுமா அப்படின்னு கேட்டால் பயம் போறது கஷ்டம்தான். பயம் போகும், போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஆழ்வார் சொல்றார் இந்த பாத ஸ்லோகம் மூலமா, ஏ மனமே நீ பயப்பட வேண்டாம், நமக்கு எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய அசஞ்சலமான பக்தி இருக்கே அது நம்மளை கண்டிப்பா ரட்சிக்கும். இந்த சம்சார சாகரத்தை நாம் கடப்பதற்கு அந்த பக்தி உதவி செய்யும் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமகம் இது சேதோ மாஸ்மகா காதரத்வம். ஹே சேதா, ஹே மனமே, அகாதம் ஆழமானதும் துஸ்தரம் தாண்டக்கூடியதுமான, அதாவது நம்முடைய பிரயத்னத்தினாலேயே தாண்டக்கூடியதுமாக பவஜலதிம் சம்சார சாகரத்தை
அகம் நான் கதம் எப்படி நிஸ்தரேயம் தாண்டுவேன் இதி என்று காத்தரத்துவம் பயந்திருப்பதை பயந்த ஒரு நிலையை மாஸ்மகா அடைய வேண்டாம். ஏன்னா நரகபிதி நிஷன்னா நரகபிதி நரகாசுரனை கொன்றவன் எவனோ சரசிஜ திருஷி தாமரையை ஒத்த திருக்கண்களை உடையவன் எவனோ தேவே தேவாதி தேவனுமான ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே நிஷன்னா ஸ்திரமான தாவக்கி நம்முடைய பக்தி ஏகா பக்தி ஒன்றே அவசியம் தாரயிஷதி சம்சார சாகரத்திலிருந்து நம்மை தாண்டி வைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போ கரைகாணாத கடல்னு சொல்றோம் லோகத்திலே, கரைகாணாத கடல் அதை தன்னுடைய எத்தனத்தினால தாண்ட முடியும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம். தன்னுடைய எத்தனத்தினால தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடல் இது சம்சார சாகரம். மகான்களே தாண்டறது கஷ்டப்படுறா, அல்பசக்தி இருக்கக்கூடிய நாம் எப்படி தாண்டுவோம் அப்படின்னு பயப்படாதே அப்படின்ற. ஏன்னா எம்பெருமான் பயப்பட வேண்டாம். ஏன்னா எம்பெருமான் கண்ணன் அவன் கீதையிலே சொல்லியிருக்கான், நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயா சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லிருக்கார். அத்தியந்த சொல்பமா பண்ணக்கூடிய தர்மத்துக்கு ஒரு கொடியதான பாபத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. சாதாரணமா பண்ற தர்மத்துக்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னா பகவான் மேல வச்சிருக்கக்கூடிய அசஞ்சலமான ஒரு பக்திக்கு சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய சக்தியானது எப்படி இல்லாம போகும்னு கேட்கிறேன். ஏன்னா பக்தியினாலையும் பிரபத்தியினாலையும் பிரசன்னா இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் நாராயணன் நம்மளை ரட்சித்து நமக்கு பரமபுருஷார்த்தத்தை தருவான் அப்படின்ற ஒரு திருட விசுவாசம் நமக்கு இருக்குமேயாகில் அவன் நம்மை கண்டிப்பாக ரட்சிப்பான் அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே திருட விசுவாசத்தையும் அசஞ்சலமான பக்தியையும் கொண்டு நீ அவனை சேவிப்பாயாக அப்படின்னு சொல்றார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.